இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தேய்க்கணும், இல்லைனா டோட்டலா வேஸ்ட் ஆயிடும். ஒரே ஒரு ஜெராக்ஸ் இருந்தா போதும், இதே போல போட்டோ பிரிண்ட் நம்மளே சூப்பரா செய்யலாம். அதுக்கு இதே போல ஏ4 சைஸ் உள்ள பிளேவுட் தேவை. அடுத்து நம்ம என்ன போட்டோ பிடிச்சிருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அடுத்து இதே போல எஸ்கச்சன் உள்ள ஃபெவிகால் தேவை. இப்ப அந்த ஃபெவிகால் ஃபுல்லா அந்த பிளேவுட்ல அப்ளை பண்ற மாதிரி, பிளேவுட்ல கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, ஃபுல்லா அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணிடலாம். இப்ப நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்ச போட்டோ அப்படியே மேல அப்படியே ஒட்டணும் பாருங்க, கொஞ்சம் கூட ஏர் கேப் இருக்கக்கூடாது, ஃபுல்லா பார்த்து ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சு ஒரு 3 மணி நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே தண்ணியை தொட்டு கையால வச்சு துடைக்கணும் பாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா துடைச்செடுக்கணும். பொறுமையா துடைக்க துடைக்க எவ்வளவு சூப்பரா பிரிண்ட் அவுட் வந்துருக்கு பாருங்க. ஃபைனலா அது கூட ஒரு ஃப்ரேமே அட்டாச் பண்ண நம்ம ரிசல்ட் பாருங்க, சும்மா வேற அளவா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.